அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருவள்ளுவர் அப்படின்றது யாரு? திருவள்ளுவருக்கும் தெய்வத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு திருவள்ளுவரை பற்றி அடியேன்னு அறிந்த ஒரு சில தகவல்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். திருவள்ளுவரை தெய்வ புலவர், தெய்வ சித்தர் அப்படின்னு அடியேன் வாழ்ந்து அழைத்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ முடிந்த உடனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். திருவள்ளுவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, திருவள்ளுவர் வந்து ஒரு சித்தர், அவர் வந்து புலவர், ஒரு கவிஞர் அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயமா அவரை நினைச்சிடக்கூடாது. திருவள்ளுவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசியவர், மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர். அதனால் திருவள்ளுவர் வந்து ஒரு புலவர்கள் அப்படின்றோம், அவர் ஒரு சாதாரண ஒரு கவிஞர்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைத்து கொள்வது வந்து அறியாமை. திருவள்ளுவர் யார் அப்படின்னாக்க, திருவள்ளுவர் வந்து அகஸ்தியருடைய சீடர். இதை வந்து நம்ம அகஸ்திய நூல்களிலிருந்து நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு தகவல்கள் தெரியும். அகஸ்தியருக்கு வந்து ஆறு சீடர்கள், அதில் வந்து திருவள்ளுவரும் ஒருத்தர். அது திருமூலர், திருவள்ளுவர், புலிப்பாணி, போகர், இந்த மாதிரி ஒரு ஆறு சித்தர்கள் வந்து அகஸ்தியருடைய சீடர்கள். அகஸ்தியர் யாருடைய சீடர்கள் அப்படின்னாக்க, அகஸ்தியர் வந்து சுப்பிரமணியருடைய சீடர். ஆதித்யர் சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர் தான் வந்து அகஸ்தியர். அகஸ்தியருடைய சீடர் தான் வந்து நம்முடைய திருவள்ளுவர். அகஸ்தியருக்கு வந்து திருவள்ளுவருக்கு உபதேசம் செய்வது போல நிறைய பாடல்கள் வந்து சித்த இலக்கியங்களை வந்து நீங்கள் அகஸ்தியருடைய நூல்கள், அகஸ்தியர் வந்து 1200,000 நூல்களுக்கு மேலே சித்தரை எழுதியிருக்காரு. அந்த அகஸ்தியருடைய நூல்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இந்த தகவல்களாக இருக்கும். நான் அகஸ்தியருடைய நூல்களை வந்து முக்கியமாக ஒரு நூலை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து கர்மகாண்டம் 300 அப்படிங்கிற நூல்கள். ஏன்னா இந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து அழிஞ்சு கொண்டு போகுது. இது போன்ற ஏதோ ஃபேஸ்புக்கில் நம்ம எங்கேயாவது வீடியோவில் பேசும்போது இந்த மாதிரி நூல்கள்லாம் இந்த உலகத்துக்கு அப்படி ஒரு நூல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தகவல் தெரிவிக்கிறோம். இந்த அகத்தியர் கர்மகாண்டம் அப்படிங்கிற நூல் இது. கர்மகாண்டம் என்பது நம்முடைய கர்மாவின் அடிப்படையாக கொண்டது, 300 பாடல்கள் கொண்டது. இந்த பாடல்கள்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு வந்து உபதேசம் செய்வது போலவே அமைஞ்சிருக்கும். அப்படி வந்து வள்ளுவருக்கு உபதேசம் செய்வது போல நிறைய பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்குது. அப்போ திருவள்ளுவர் வந்து அகஸ்தியருடைய சீடராக இருக்கார் அப்படின்றதுக்கான சான்றுகள் அது தான் ஒரு தகவல். அடுத்தது, திருவள்ளுவர் திருக்குறள் மட்டுமல்லாமல் வேற வேறு ஞான நூல்கள்லாம் எழுதியிருக்கின்றார். அது திருவள்ளுவர் ஞானம், திருவள்ளுவர் ஞான சூஸ்திரம், திருவள்ளுவருடைய ஞான வைத்தியம். நீங்கள் சென்னையில் வந்து தாமரை நூலகம் அப்படின்னு இருக்குது வடபழனியில். நீங்கள் அந்த நூலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா திருவள்ளுவருடைய நூல்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். வைத்திய கட்டு, வைத்திய சாஸ்திரம், வான சாஸ்திரங்கள், திருவள்ளுவருடைய ஞானவெட்டியான், இது போன்ற நூல்கள்லாம் நிறைய நூல்கள் இருக்கு. இந்த நூல்கள் எல்லாமே ஒன்று வான சாஸ்திரங்களை பற்றி இருக்கும், ரெண்டாவது வந்து வைத்திய நூல்கள் வைத்தியத்தை பற்றி இருக்கும், மூன்றாவது ஒரு மனிதன் வந்து இந்த தகர உடம்பு தங்கமாக மாற்றுவது எப்படி, இந்த அழியிற உடம்பு வந்து பொன் உடம்பாக மாற்றுவது எப்படி, இந்த அழியிற உடம்பு வந்து அழியாத மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி, இது போன்ற நான தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்து திருவள்ளுவர் வந்து கொடுத்துருக்கிறார். நம்ம திருக்குறளில் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம திருவள்ளுவர் வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதையும் கடந்து நம்ம வந்து இந்த நூல்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் யார் அப்படின்னு தெரியும். திருவள்ளுவர் வந்து அவருடைய காலங்கள் வந்து 5000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இப்போ 2000 ஆண்டுகள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய கணிப்பு, நம்மளுடைய விஷயங்கள். ஏன்னா அகஸ்தியருடைய காலங்கள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அகஸ்தியருக்கு வந்து குரு வந்து சுப்பிரமணியர். சுப்பிரமணியர் எழுதிய நூல்கள், சுப்பிரமணியர் நம்மளாட்ட மனிதனாக பிறந்த, முருகப்பெருமானம் நம்மளாட்ட மனிதனாக பிறந்து, இது போன்ற ஞான நூல்கள்லாம் நமக்கு வந்து எழுதியிருக்கார். சுப்பிரமணிய ஞானம் 200, சுப்பிரமணிய ஞானம் 500, சுப்பிரமணிய ஞானம் 250, இது போன்ற நூல்கள்லாம் அவர் வந்து அகஸ்தியருக்கு உபதேசம் செய்வது போல அந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கும். கேளடா அகத்தியம் ரிஷியை கேறு, தன் உயிரை சிவம் என்று நினைக்க வேண்டும் அப்படின்லாம் சுப்பிரமணிய ஞானத்தில் சொல்லப்படுது. அப்போ திருவள்ளுவர் வந்து அந்த சித்த பரம்பரையில் வந்தவர் அப்படின்னு நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும்.
இதுக்கெல்லாம் நம்ம ஞான நூல்களை பார்த்தா தான் நமக்கு இந்த தகவல்கள் வந்து நமக்கெல்லாம் புரியும். சரி, திருவள்ளுவருடைய அவர்கள் அடைந்த சொல்லுகின்ற வலியுறுத்துகின்ற கடவுள் எல்லை இது அப்படின்ட்டு பார்க்கணும். ஏன்னா நான்கு வேதங்கள், ரிக்கேஸ்வர் சாமாதவன நான்கு வேதங்கள் சொல்லுகின்ற நிலைகள் ஒரு பக்கம் இருக்குது. நான்கு வேதங்களையும் கடந்து வந்து வேதாந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதத்தினுடைய அந்த வேதாந்தம். திருவள்ளுவர் சொல்வது நமக்கு வந்து சித்தாந்தம் சொல்கிற திருவள்ளுவர், அது சித்தத்தினுடைய அந்தம், சித்தி நிலைகள் பெற்ற அந்தம். அந்தம் என்றால் முடிவு, முடிவான நிலை. அப்போ நமக்கு மேலே வந்து கடவுள் நிலைகள் அப்படின்னு நிறைய நிலைகள் நம்ம வந்து சாட்டில் இருக்குது. இதுதான் சித்திரக் நூல்கள் ப்ளஸ் வல்லா சொன்ன நூல்கள் விஷயங்கள் தான் வந்து. அதாவது நமக்கு மேலே அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நாம் வந்து இருக்கின்ற நிலை அஞ்ஞான நிலை. இது அஞ்ஞான உலகம், அஞ்ஞான வெளிகள் சொல்லுவோம். இதுக்கு மேலே வந்து பிரம்மன் உலகம், பிரம்ம வெளி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கடுத்து விஷ்ணு வெளி, அதுக்கடுத்து ருத்ரன், அதுக்கு மகேஸ்வரன், அது சதாசிவன். இது வந்து ஐந்து தொழில் செய்கின்ற தொழில் கடவுள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு மேலே இருக்கின்ற கடவுள் நிலைகள் வந்து விந்து, அதுக்கு மேலே பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரம். இப்போ நாம் வாழ்கின்ற அந்த ஜீரோ அப்படின்ட்டு போடுறது வந்து அஞ்ஞான வேலை. ஏன்னா எந்த அறிவும் இல்லாமல் தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதனால தான் நம்ம வந்து இது அஞ்ஞான வெளிகள் அப்படின்னு சொல்கிறோம். அஞ்ஞான வெளிக்கு மேலே பிரம்மன் உலகம் இருக்குது. ஒரு மனிதன் இங்கே இருக்கின்ற அஞ்ஞான வெளிகளில், அஞ்ஞான உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் சில ஒழுக்கங்கள் நெறிக்கெல்லாம் கடைப்பிடிச்சா தனக்கு மேலே இருக்கின்ற அந்த பிரம்மன் உலகத்தை வந்து அடைந்துவான். இந்த பிரம்மன் உலகத்தில் அடையும் போது பிரம்மன் உலகத்தில் இருக்கின்ற ஒரு சாஃப்ட்வேர், இப்போ நாம் வாழ்கிற இந்த ஸ்பேஸ், இந்த பூமியில் இருக்கிற சாஃப்ட்வேர், அஞ்சு பஞ்சபூதங்கள், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் கொண்டு தான் இந்த உடம்பு வந்து செய்யப்படுகிறது. இந்த உடம்பை பார்த்தீங்கன்னா அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆனது. நான் மருத்துவ பதிகள் ஃபேஸ்புக்கில் நிறையா போடுவோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்னால தான் ஆனது. நம்ம உடம்புல இருக்கிற மூளை, ரத்தங்கள், சுக்கிலங்கள், இது எல்லாமே நீர் சக்திகள். இந்த எலும்பு, மஜ்ஜை, சதைகள், இதெல்லாம் மண் சக்திகள் சொல்லுவாங்க. மானம், சூடு, சொரணை அப்படின்ற உணர்வுகள் எல்லாம் மண் சக்திகள். பசி, காமம், இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற சூடு. இதுபோல் அஞ்சு பஞ்சபூதங்களால் இந்த உடம்பு முழுக்க செய்யப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எடுத்து இந்த உடம்பு நமக்கு செய்யப்பட்டு கொடுத்துருக்குது. இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள். நமக்கு மேலே இருக்கின்ற பிரம்மன் உலகம், பிரம்மன் உலகத்தில் இருக்கின்ற பொருள், அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளை கொண்டு, சாஃப்ட்வேரை கொண்டு, அந்த இறைவன் வந்து நம்மளை கலந்து இந்த உடம்பை, இந்த அஞ்சு பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை வந்து அந்த பிரம்மன் உலகத்துக்குள்ள உடம்பாக செஞ்சிருவார். செஞ்சிட்டா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த உடம்பு வந்து எப்படி 100 ஆண்டுகள் வரைக்கும் தான் இங்கே இருக்குதோ, அதுபோல் பிரம்மன் உலகத்துக்கு நம்ம வந்து ஆன்மா போய் வாழ்ந்ததுன்னா அந்த உலகத்தில் இருக்கிற உடம்பால் செய்யப்பட்ட உடம்பு வந்து 432 ஆண்டுகள் வரைக்கும் அந்த மனிதன் வந்து அந்த பிரம்மன் உலகத்தில் பிரம்மாவாக வாழ்வான். இது மாதிரி அப்படியே 864 ஆண்டுகள் விஷ்ணு உலகம், நம்ம திருப்பதி வணங்கக்கூடிய வெங்கடாஜலபதி தெய்வங்கள், அந்த விஷ்ணு உலகத்துக்கு வைகுந்தத்துக்கு ஒரு மனிதன் போனால் 864 ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியும். இது போன்ற ஒவ்வொரு நூல்கள், ஒவ்வொரு 5 பஞ்சபூதங்கள், 5 தொழில் கடவுள்கள், அதுக்கு மேலே வந்து சித்தர்கள் வழிபாடுகள், விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரம், இந்த பராபரை உலகத்தில் வரைக்கும் தான் சித்தர்கள் வந்து போய் சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த வரிசையில் திருவள்ளுவர் பெற்ற ஞானம் எந்த அறிவுனாக்க இந்த பராபரை அறிவு. இந்த பராபரை உலகத்தில் தான் இப்போ திருவள்ளுவர் வந்து அந்த திருவள்ளுவர் என்ற அந்த ஆன்மா பராபர சிவமாக அந்த பராபரை உலகத்தில் போய் வாழ்ற. சரி, பிரம்மன் உலகத்துக்கு வந்து 434 ஆண்டுகள் சொன்னீங்களே, திருவள்ளுவர் அடைந்த கடவுளுடைய நிலை, பராபரையுடைய காலம் அளவு எவ்வளவு, காலம் எவ்வளோ ஆண்டுகள் வரைக்கும் அவருக்கு அங்கே கடவுளாக வாழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 100 சதுரீகம். ஒரு சதுரீகிறது பல 1000 ஆண்டுகளை கொண்டது, பல 1,00,000 ஆண்டுகளை கொண்டது ஒரு சதுரீகம். அது மாதிரி 100 சதுரீகம் வரைக்கும் இந்த பராபரையில் வாழ முடியும். அதாவது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்வார், இருந்தே நீ காயத்தை எண்ணில் 1 கோடி அப்படிமே, எண்ணில் அடங்க முடியாத கோடி ஆண்டுகள் இந்த காயத்தோடு நான் வாழ்கிறேன் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. ஏன்னா திருமந்திரம், திருமூலர், திருவள்ளுவர்லாம் ஒரே காலகட்டத்தில் தான் வருவாங்க. அப்போ இந்த பராபரை உலகத்தில் பராபர சிவத்தோடு திருவள்ளுவர் வாழ்கிறார். அப்போ இந்த திருவள்ளுவர் போயிட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னாக்கா, இன்னும் சில 100,00,000 ஆண்டுகளே இன்னும் ஆகலை, 5,000 ஆண்டுகள் தான் திருவள்ளுவருடைய வருடம். அப்போ அதுக்கு இன்னும் பல சதுரீகங்கள் வந்து பராபரையில் பராபர சிவமாக திருவள்ளுவர் கடவுளோடு வாழ்வார். இந்த பராபருடைய அறிவு எத்தனை அறிவுனாக்கா 10 அறிவு, நமக்கு வந்து 6 அறிவு. இந்த பராபருடைய அறிவு வந்து
பத்து அறிவு கொண்டது. இந்த அந்த அதில் இருக்கின்ற சிவம் வந்து பத்து அறிவு சிவம். அந்த உலகத்தில் இருக்கிற பொருளை எடுத்து திருவள்ளுவருடைய பொண்ணு உடம்பு செய்யப்பட்டது. ஆனால் திருவள்ளுவர் இந்த ஐந்து உல ஐந்து பஞ்சபூதங்களான உடம்பை பெற்றிருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் இந்த பராபரையில் இருக்கின்ற சிவம் வந்து அவர் கலந்து அந்த பராபரையில் உலகத்தில் வாழக்கூடிய உடம்பை அவருக்கு செய்து கொடுத்து அந்த உலகத்துக்காரனாக திருவள்ளுவர் மாற்றினதுனால அவர் பராபரி சிவமாக மாறுறார். பராபரியில் இருக்கிற சாஃப்ட்வேர், பராபரியில் இருக்கிற நடம், நம்ம உடம்புல இருக்கின்ற நடம் ஒரு ப்ரோக்ராம் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஏழு தாதுக்களாக மாறி மாற்றி மாற்றி நமக்கு வந்து விடுது, கடைசியாக மனமாக மாறுது. அது இது ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு இயக்கம். அதுபோல் பராபரியில் இருக்கின்ற சாஃப்ட்வேர் திருவள்ளுவர் கலந்ததுனால திருவள்ளுவர் பெருமான் வந்து பதினெட்டு நூறு சதுரிக்கு வரைக்கும் இந்த பராபரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர் பிறப்பை வந்து ஒழித்தவர். அதான் திருவள்ளுவர் வந்து மரணமலா பெருவாழ்வை பற்றி கடவுள் வாழ்த்தில் பத்து குரல் அழகாக சொல்லுவார். அதாவது மலர்மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார். மலர்மிசை என்று சொல்லக்கூடியது இந்த பராபரை, இந்த பராபரை இறைவன். இந்த மலர்மிசை ஏகினார், இங்கே வந்து அவர் ஏகிட்டார்னாக்க நிலைமிசை நீண்டு வாழ்வார். ஒரு லிமிட்டெட் அக்சஸ் கிடையாது, லிமிட்டெட் லைஃப்பை பற்றி சொல்ல, நீண்டு வாழ்வார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு மரணமலா பேர் வாழ்வு அடைந்திருக்கின்றார். ஆனால் தான் வந்து நீண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்வை பற்றி, மரணமில்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வை பற்றி திருக்குறளில் பேசப்படுது. ஆனால் வள்ளலார் காட்டுகின்ற எல்லையை வந்து இந்த பராபரையும் கடந்தது. நம்ம சன்மார்க்க சப்ஜெக்டுக்குள்ளே போகணும்னா திருவள்ளுவோட சப்ஜெக்ட் வந்து நூறு சதுரிக்கு வரைக்கும் அவர் வந்து கடவுளாக வாழ்வார். ஏன்னா திருவள்ளுவர் பிறந்தநாள் திருவள்ளுவர் தினம் என்பதனால திருவள்ளுவருடைய பெருமைகள், திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு, திருவள்ளுவருடைய நிலைப்பாடுகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் வந்து அகஸ்தியருடைய சீடர் திருவள்ளுவர், திருவள்ளுவருடைய ஞானம் வந்து பராபரையுடைய ஞானம், திருவள்ளுவருடைய காலம் பார்த்திங்கன்னா நூறு சதுரிகம் வரைக்கும் எண்ணில் அடங்காத லட்ச ஆண்டுகள் வரைக்கும் அவர் பராபர சிவமாக வாழ்வார். அடுத்தது திருக்குறளில் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாக்கா திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லப்படலாம். அப்போ இவ்வளோ விஷயங்களே, ஒரு அரசாட்சியாக இருக்கட்டும், ஒரு மக்களாட்சியாக இருக்கட்டும், ஒரு அன்பு இருக்கட்டும், ஒரு உறவுகள் இருக்கட்டும், இல்லை ஒரு வியாபாரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடவுள் தவத்தை பற்றி இருக்கட்டும், ஒரு புலால் உண்ணாமையை பற்றி இருக்கட்டும், இல்லை கொல்லாமையை பற்றி இருக்கட்டும், இல்லை நீத்தாருடைய பெருமைகளாக இருக்கட்டும், இல்லை அரணை பற்றி வலியுறுத்துதாக இருக்கட்டும், இல்லை வான் சிறப்பாக இருக்கட்டும், இல்லை கடவுள் வாழ்த்துக்களாக கூட இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தலைப்புகளையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு நமக்கு வந்து பாடலாக அமைத்து கொடுத்த திருவள்ளுவர், அவருக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது, திருவள்ளுவரை பெற்ற எந்த யூனிவர்சிட்டியில் வந்து கிராஜுவேட் அவர் செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஞானங்கள் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் அவர் எடுக்கப்பட்டது இல்லை, ஞானங்கள் எல்லாம் கடவுள் உலகத்திலிருந்து இறைவன் வச்சிருக்கிறார். இப்போ அவர் எந்த இறைவனை தவத்தால் கனெக்ட் பண்ணுறாரோ, யோகத்தினால் எந்த இறைவனை எந்த ஸ்பேஸை வந்து கனெக்டட் பண்ணுறாரோ அந்த ஸ்பேஸ் நாலேஜ் எல்லாமே பிரபஞ்ச அறிவு, யூனிவர்சல் நாலேஜ். யூனிவர்சல் நாலேஜ் என்பது பிரபஞ்ச அறிவு. இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் என்னென்ன செய்ய போகிறா, யார் யார் என்னென்ன நடந்தா, ஃபாஸ்ட் ப்ரெசன்ட் இன் த ஃபியூச்சர், முக்காலத்தையும் சொல்லக்கூடிய முக்காலத்தையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்ச அறிவியில் வந்து இருக்குது. இப்போ எந்த மனிதன் வந்து பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்கிறானோ, ஸ்கை ஸ்பேஸ் நாலேஜோட ஸ்பேஸ் லைஃபோட யார் ஒருவர் தொடர்பு கொள்கிறாரோ அவர்களுக்கு வந்து படிக்காமவே கற்றுக்கொள்ளாமே அந்த தகவல்கள் வந்து கனெக்டட் ஆகி, எப்படி ஒரு ப்ளூடூத்லேயும் இன்னொரு மொபைலும் ப்ளூடூத்லேயும் கனெக்டட் ஆகிட்டால் அந்த டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ, அதுபோல் வான் அறிவு, அது வாழ் அறிவுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அந்த வாழ் அறிவன் இறைவனோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த அறிவு படிக்காமவே வரும். அதனால தான் அவருடைய அறிவு வந்து பத்து அறிவு பராபர சிவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பத்து அறிவு பராபர சிவத்தை திருவள்ளுவர் பெற்றிருந்ததுனால அவருக்கு ஓதாமல் எல்லா நாலேஜும் படிக்காமவே எல்லா விஷயங்களையும் அவர் வந்து கைவர பெற்றவர். அதனால தான் நமக்கு 1330 குறள்களை வந்து ரொம்ப அற்புதமான விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்ற. திருவள்ளுவருக்கு புகழாரம் சூட்டுகின்ற நாம், திருவள்ளுவர் தமிழர் என்று மாறுதட்டி கொள்கின்ற நாம், திருவள்ளுவர் திருக்குறள் அற்புதமான குறள்கள் எல்லாம் எங்கள் தமிழில் தான் இருக்குது அப்படின்ட்டு தமிழர் தமிழர் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நாம், திருவள்ளுவர் பெருமான் சொல்லுவதை யார் ஒருவர் கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு திருவள்ளுவருடைய அருள் ஆசி கிடைக்கும், திருவள்ளுவருடைய ஆசி கிடைக்கும். திருவள்ளுவர் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை உள்ளவர்கள் அவர்கள் தான்.
அதனால திருவள்ளுவரை திருக்குறளை கடைபிடிப்பவர்கள் அடிப்படையாக முதல்ல சைவமாக இருக்கணும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்னுடைய கருத்து கிடையாது. இது திருவள்ளுவர் தன் அவருடைய அருளுரை. திருவள்ளுவர் திருக்குறளில் கொல்லாமை எந்த உயிர்களையும் கொல்லாத அப்படின்னு 10 குறள் எழுதியிருக்கிறார். அதில் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க, தன் உயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதுன்னு செய்யவினை. உன் உயிரே போனால் கூட மற்ற உயிர்களை வந்து நீ கொல்லாத, மற்ற உயிர்களை கொள்ளுகின்ற நிலைமை வந்துச்சு நீ கூட செத்து போடு, உன் உயிரும் எல்லா உயிரும் ஒன்று தானே அப்படின்னு திருக்குறளில் வந்து சொல்லப்படுது. அடுத்தது புலால் உண்ணாது, புலால் மறுத்தல், புலால வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அது கொல்லான் புலாலை மறித்தானே கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும். ஒரு மனிதன் வந்து பிறந்ததே வந்து கடவுளுடைய எல்லா உயிர்களும் தொழுதற்குரிய இறைவன் நிலையை அடைவதற்காகத்தான். அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னாக்க அவன் வந்து கொல்லாமல் இருக்கணும், எந்த உயிர்களும் கொல்லாமல் இருக்கணும், புலாலை வந்து கொன்று அந்த மாமிசத்தை உண்ணாமல் இருக்கணும். ஏன் இந்த விஷயத்தை இப்போ அடிப்படையே சொல்கிறோன்னாக்க, நாளைக்கு வந்து பொங்கலுடைய கடைசி நாள், கறி நாள், போகி நாள், காணும் பொங்கல் நாள் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து மாமிசம், நிறைய ஆன்மாக்கள் வந்து நிறைய குடும்பத்தில் வந்து மாமிசம் எடுப்பாங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மாமிசத்தை தொடாதீங்க, அது வந்து ஒரு பிணம். புலால் என்பது ஒரு பிணம். மனிதன் இருந்தால் எப்படி பிணமோ அது மாதிரி மாடு இருந்தால் பிணம், ஆடு இருந்தால் பிணம், அதுபோல் பிணம் தான். அந்த பிணமாக கருதிக்கூடிய யாரும் பிணத்தை போய் சாப்பிட மாட்டாங்க, பிணத்தை ஒரு பிணம் தான் சாப்பிடுவோம். இப்போ நாமெல்லாம் மனிதர்களாக இருக்கும், அதனால் நம்ம வந்து பிணத்தை வேணாம். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். ஏன்னா திருக்குறளில் திருவள்ளுவர் எங்கள் திருவள்ளுவர் அப்படின்லாம் நம்ம பெருமையை பேசிக்கொண்டு இருக்கின்ற நாம் வந்து வள்ளுவர் சொன்னதை கடைப்பிடிக்கணும். அப்போ எந்த உயிரிலும் கொல்லாமலும் புலாலை திங்காமலும் இருந்தால் அவர்கள் எல்லா உயிர்களும் தொடரக்கூடிய கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படுவாருங்க. இப்போ நம்ம எல்லாமே மனுஷனாக பிறந்து திரும்ப இறந்து திரும்ப பிறந்து திரும்ப இறந்து இறக்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் புலால் உண்கின்றார்களோ, யாரெல்லாம் மாமிசம் சாப்பிடுகின்றார்களோ, யாரெல்லாம் மற்ற உயிர்களை கொல்லுகின்றார்களோ அவர்களும் மற்ற உயிர்களால் கொல்லப்படுவர். இதுதான் லாஜிக், லோ ஆஃப் த நேச்சர், இயற்கையினோட சட்டம். ஒரு வினைக்கு ஈக்குவலான எதிர்வினைகள் உண்டு. அப்போ நாம் உயிர்களை நம்முடைய உணவுக்காக மற்ற உயிர்களை கொல்லும்போது மற்ற உயிர்களும் மனிதனாக பிறந்து நாம் வந்து ஆடு மாடாக வந்து அந்த உயிர்கள் நம்மளை கொல்லும். ஏன்னா நம்ம விதைச்சது என்னவோ அதுதான் விளையுது. இந்த இயற்கை என்ற இறைவன் வந்து இந்த மாபெரும் மாற்றல், யார் யார் எதை எதை விதைக்கின்றார்களோ அவரவர் விதைத்தது அவர்களுக்கு பன்மடங்காக கொடுப்பது இந்த இயற்கையினுடைய சட்டம், இயற்கையுடைய லோ. இது யாராலும் மாற்ற முடியாது, எந்த காலத்துக்கும் மாற போகிறது இல்லை. இப்போ நம்முடைய நாக்கு ருசிக்காக நம்ம மற்ற உயிர்களை கொன்றால் அந்த உயிர்களால் நாம் கொல்லப்படுவோம், அல்லது பிற உயிர்களால் நாம் கொல்லப்படுவோம். நம்மால் பிற உயிர்கள் கொல்லப்பட்டால் பிற உயிரால் நாம் கொல்லப்படுவோம். இதுதான் லாஜிக். அதனால் தயவு செய்து வந்து புலாலை உண்ண வேண்டாம், எல்லா உயிர்களையும் கொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்முடைய சான்றோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் 10 குறளில் கொல்லாமைங்கிற திருக்குறளில் வந்து 10 குறள் திருவள்ளுவர் சொல்கிறாரு. புலால் உண்ணாமை அப்படிங்கிற குறளில் வந்து 10 குறள் சொல்கிறார். ரெண்டாவது, திருவள்ளுவர் வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுகிறாரா? ஆம், திருவள்ளுவர் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுகிறார். அதாவது கூட்டம் உதித்தலும் கைகூடும் நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்படின்னு ஒரு தவம் அப்படிங்கிற திருக்குறளை சொல்கிறார். தவங்கிற அதிகாரத்தில் ஒரு 10 குறள் இருக்குது. அதாவது கூட்டம் முதித்தலும் கை கூடுங்கிறார். கூட்டம்னா யமன், யமன் முதிர்வானா கூட நீ அவனை தடுத்துடலாம். எப்படி ஆற்றல் தலைப்பட்டவருக்கு நீ தவத்தால் வெற்றி பெற்றால், தவ வாழ்க்கையில் யோக வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் நீ யமனையை எதிர்த்து யமனையும் கடந்து வாழலாம், அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு திருக்குறள் சொல்லப்படுது. ரெண்டாவது, கடவுள் வாழ்த்துல 10வது குறள், அதாவது பிறவி பெருங்கடலை நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேராதர் அப்படின்னு திருக்குறளில் கடவுள் வாழ்த்துல 10வது குறள். அதாவது ஒரு மனிதன் பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து போய்கொண்டே இருக்கின்றான். இந்த மனிதன் வந்து இந்த பிறவிங்கிற பெரிய கடல், இது ஒரு பெரும் கடலாக போய்கொண்டு இருக்குது. இந்த பெரும் கடலை ஒரு மனிதன் நீந்தி முடிக்க முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னாக்க, யாரெல்லாம் இறைவன் அருளை பெறுகின்றார்களோ அவர்களெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவார்கள். இறைவனுடைய திருவடி சேராதவர்கள் எல்லாமே பிறவி பெருங்கடல் நீந்த முடியாதுங்கிற. அப்போ ஒரு மனிதன் வந்து பிறந்து பிறந்து இறந்து இறந்து, அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அருணகிரிநாதர் ஒரு பாடலை சொல்லும்போது
எழுகடல் மணலை அளவிடும் அதிகம் எனதுடல் பிறவிங்கிறார். அது ஏழு கடலை விட அதிகம் நான் இந்த பிறந்த பிறவிங்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அந்த பூமியில் வந்து பிறந்தது வந்து சும்மா ஏதோ ஏழு பிறவிகள், எட்டு பிறவிகள், முழு 21 பிறவிகள் அப்படின்லாம் சொல்லுகிறோம். அதெல்லாம் ஒரு அறியாமை, ஒரு ஆதாரமற்ற ஒரு வார்த்தை. ஏழு வகையான பிறவிகள், அதான் ஏழு வகை பிறவிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிறவியுடைய அளவு நக அன்லிமிட்டெட், லிமிட்டெட்லாம் கிடையாது. அதுதான் ஏழு கடல் மணலை அள்ளி அளந்தால் கவுண்ட் பண்ண எவ்வளவோ அதை விட அதிகம் எனது உடல் பிறந்ததுங்கிறார். ஏழு கடல் மணலை அளவிடும் அதிகம் எனது உடல் பிறவி அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனிதனுக்கு வந்து பிறவி பெருங்கடல் கூட இல்லை, கடலை காட்டிலும் அது பெரிய சமுத்திரம், பெரிய அன்லிமிட்டெட். அவ்வளோ காலங்க பிறந்து 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 சாக போகிறோம். அந்த பிறவி பிறந்து பிறந்து சாவதற்கு ஒரு முடிவு கட்ட வேணும் அப்படின்னாக்க இறைவன் திருவடியை சேர வேண்டும். யாரெல்லாம் இறைவன் திருவடியை சேர்க்கின்றார்களோ அவர்களெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்தி விடலாம். இல்லைன்னா ஏழு கடல் மணலை அளந்தால் எவ்வளோ கவுண்டோ எத்தனை பிறவிகளோ அவ்வளோ கடந்து பிறந்து பிறந்து செத்து போய் தான் இருக்கணும். அது திருவள்ளுவர் அவருடைய தரத்துக்கு அவருடைய காலகட்டத்துக்கு இந்த ஒரு மரணமில்லா பெருவாழ்வை ஒரு 18-100 சதுரீகம் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனிதனாக பிறந்த எல்லாம் அனைவரும் அடைய வேண்டும் அப்படின்ட்டு திருக்குறளில் நமக்கு வந்து சொல்லப்படுது. சரி, இந்த பிறவி பெருங்கடல் நீந்தினா என்ன பெருமை, அப்படி அதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்ட்டு பேசும்போது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அரண் வலியுறுத்தல், 4வது அதிகாரம் நீத்தார் பெருமை, நீத்தார் பெருமையில் ஒரு குறள் சொல்லுவார். அல்லது துறந்தோர் பெருமை துணைக்கோடின் வையகுத்துள் இறந்தோரை எண்ணிக்கொண்டற்று. அது துறந்தா துறந்தவர்கள், இந்த பிறவியை துறந்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையை துறந்தவர்கள், கடவுள் நிலையை அடைந்தவர்கள், அவருடைய பெருமைகளிலே சொல்ல போனால் இவ்வுலக வையகத்துள் இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. இந்த உலகத்தில் இது இருக்கும் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க அப்படின்னாக்கா கணக்கு சொல்ல முடியாது, ஒரு அளவு சொல்ல முடியாது. எவ்வளோ கோடி உயிர்களை இறந்து கொண்டே இருக்குது. அது மாதிரி இறைவன் திருவடி அடைந்தவருடைய பெருமையை வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெருமைக்குடையவர்கள் யாருனாக்க இந்த இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், நீத்தார் பெருமை அப்படின்னு 10 குறளில் வந்து 4வது அதிகாரத்தில் பெருமான் வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அதனால் வந்து அந்த கடவுள் தன்மையை அடைந்தால் அவ்வளோ பெருமையை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து சாரும். அதனால தான் நமக்கு அந்த அந்த கடவுள் தன்மை அடைவுடைய லட்சணம் என்ன, அதோடைய பெருமை எவ்வளோ, அவருடைய புகழ் எவ்வளோ பெரும், எவ்வளவு புகழ் குறியுது அப்படின்ட்டு 10 குறளில் நீத்தார் பெருமைன்னு சொல்லுவார். அதான் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இதற்கு இறந்திருக்கின்றார்களோ அதை எப்படி அளவு சொல்ல முடியாதோ அவ்வளோ பெருமைக்குரியவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தியவர்கள். அதுக்கடுத்து 3வது அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு ஒரு அற்புதமான சொல்லுவார். அரண் அப்படின்னாக்க எத்திக்கல், நம்ம வந்து ஒரு எத்திக்கலாக வாழணும், ஒரு வாய்மையாக வாழணும் அப்படின்ட்டு ஒரு 3வது அதிகாரத்தை சொல்லியிருப்பார். அரண் ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியம். ஏன்னாக்க அறத்தின் அடிப்படையில் எந்த உயிருக்கும் துன்பப்படாமல், துன்பம் செய்யாமல் இருக்கின்ற அந்த அறம் தான் நாளைக்கு வந்து நம்ம கடவுள் உலகத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒழுக்கம் டிசிப்ளின் வந்து உயிரை விட பெருமையானது. ஏன்னா ஒரு உயிர்களை இறந்து போகிறதுக்கு காரணமே ஒழுக்கமின்மை தான். ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு இருந்தால் அவனை வந்து கடவுளுடைய அருளையை பெற்றிடலாம். அதாவது முக்கியமான விஷயங்கள் ஒழுக்கம் அப்படின்பது கல், களவு, காமம், பொய், கொலை, இந்த 5 பஞ்சமா பாவங்கள் செய்யாமல் இருந்தாவே அவன் வந்து ஒழுக்கத்துக்குரியவன், அவன் வந்து அறத்தோடு வாழ்கின்றவன். அப்போ அறத்தோடு வாழ்ந்தவன் தான் நீத்தாருடைய பெருமையை நிலையை பெற முடியும். ஆனால் தான் 3வது அதிகாரத்தில் வந்து நீத்தார் பெருமை அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து 2வது அதிகாரத்தில் வந்து வான் சிறப்பும் பார். முதல் அதிகாரத்தில் திருக்குறள் கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்தை பற்றியவே நான் நிறைய கடவுள் வாழ்த்து சொல்லப்படுகிற அந்த 10 திருக்குறளும் வந்து நமக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் பேசுது. முதல் குறளே வந்து அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. உலகத்தில் இருக்கின்ற அகரமும் உகரமும் பகரமும் ஆகிய வாய்மை சிவமே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்லுவார். அதாவது அகரம் என்பது இடக்கலை, உகரம் என்பது வளர்க்கலை. 2 கலைகள் மட்டும் இல்லாமல் எல்லாவாகவும் இந்த உலகத்தில் இருப்பது முதல் எழுத்தாக இருப்பது ஆதி பகவன் என்று சொல்லக்கூடிய அந்த பராபரை தான் அவர்களுக்கு ஆதிபவன். ஆனால் உண்மையான ஆதிபவன் அதையும் கடந்து அருட்பிரிஞ்சோதி இருப்பார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அருட்பிரிஞ்சோதி தெரியாததுனால
பழல் திருவள்ளுவர் வந்து இந்த பராபரையில் இருக்கின்ற சிவம், பராபரையில் இருக்கின்ற ஆதி பகவான் தான் எல்லா உயிர்களுக்கும் முதற்றே உலகு அப்படின்னு. இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணமானவர் அந்த ஆதி பகவான். அதனால் ஆக ஆதி பகவான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். சாட்சி தான், அதுதான் சாட்சியாக இருந்து உலகை இயக்கி கொண்டு வருகிறது அப்படின்னு முதல் குரலில் வந்து சொல்லுவார். அதில் ரொம்ப அற்புதமான ஒரு குரலாக இது, அதாவது வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டி மிடுமில்லை. நீங்கள் உலகத்தில் வந்து காலையில் எழுந்திருச்சு இரவு வரைக்கும் ஒரு மனிதன் வந்து ஓடிக்கொண்டிருப்பது, வேலை செய்வதாக தான் சரி, வியாபாரங்கள் செய்வதாக தான் சரி, மற்ற தொழில்கள் எல்லாம் செய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்க, எப்படியாவது நம்ம வந்து துன்பம் இல்லாமல் வாழ்ந்துடணும். இளமை காலத்தை சம்பாதிச்சு வச்சுக்கணும், முதுமையில் துன்பம் வந்துடும், நோய் இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா துன்பம் வந்துடும், நோயெல்லாம் துன்பம் வந்துடும், அதனால் துன்பம் வந்துடும், இதனால் துன்பம் வந்துடும், எப்படியாவது துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி உலக மக்கள், உலக அனைவரும் இன்பமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகம் வந்து ஓடிக்கொண்டு இருக்குது. துன்பம் இல்லாமல் இருந்தால் இன்பம்தான். ஆனால் திருவள்ளுவருக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை, ஒரு வழியை சொல்கிறார். அதாவது வேண்டுதல் வேண்டாமை, வேண்டுதல் என்றால் விருப்பம், வேண்டாமைனா வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கின்ற இறைவன் திருவடியை யார் ஒருவர் அடைக்கின்றார்களோ அவர்களுக்கு யாண்டும் இடும்பை இல்லை, என்னைக்கும் துன்பம் இல்லை. இப்போ ஒரு மனிதன் என்றும் துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இறைவன் திருவடியை அடையணும். வேண்டுதல் வேண்டாமல் இலா நடி சேர்ந்தா இருக்கு. யார் விருப்பு விருப்பற்று நிலையில் இருப்பவர் யார் அப்படின்னா இறைவன். அப்போ விருப்பு விருப்பற்று இருக்கின்ற இறைவன் திருவடியை யார் ஒருவர் பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு என்றும் துன்பம் இல்லை, துன்பமே இல்லை. இப்போ கடவுள் வாழ்த்தில் ஒரு மனிதன் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு வழியை, ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸை வந்து திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். இதை நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்தது தான் நமக்கு வந்து பொருள் விளங்காது. இப்போ இறைவன் திருவள்ளுவரை ஒவ்வொரு மனிதர்களும் பெறணும் அப்படி என்பதை முதல் அதிகாரத்திலே பெருமானார் வந்து வலியுறுத்துகின்றார். அடுத்த குரலையும் வந்து இருள் சே இது வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொருந்தார் மாட்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த பிறவி பிறந்துட்டாவே அவர்களுக்கு வந்து ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோத மாயை. அப்போ அந்த மாயைகளால் அந்த மனிதனுக்கு வந்து இருள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த செயல்கள் செய்தாலும் அந்த செயலுக்கு நன்மை ஒன்று இருக்கும் அல்லது தீமை ஒன்று இருக்கும். நன்மையும் தீமையும் மாறி 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 அந்த மனிதன் இருள் சூழும் போது அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்ம அறிவு, அந்த கடவுள் அறிவிலிருந்து வெளிப்படாமல் மங்கி போயிடும். அப்போ அந்த இருள் மறைக்கப்பட வேண்டும் என்றால் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழை பொருந்த மாட்டு. யார் ஒருவன் இறைவன் அருளை பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இருளும் சேராது, இருவினை, இருவினை என்பது நல்வினை தீவினை, இருவினையும் சேராது. அப்போ அந்த உலகத்தில் எல்லாரும் இருள் வேணாம், தெளிவாக வாழணும், பிரகாசமாக வாழணும், அறிவாக வாழணும் அப்படின்னாக்க, இல்லை நல்வினை தீவினை வினைகள் போய் மாட்டிக்கூடாது அப்படின்னாக்க அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, இறைவனுடைய பொருளை போய் சேரணும். இறைவனை சேர்ந்தவர்களுக்குத்தான் இரு வினையும் கிடையாது, இருளும் கிடையாது, அது வந்து புகழ் அப்படிங்கிறார். அப்போ முதல் அதிகாரத்திலே ஒரு மனிதன் வந்து மரணமில்லா பெரு வாழணும் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக சொன்னவர் வந்து நம்முடைய திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவர் ஞான வெட்டியாலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கலைகள் பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் ஞானம் அப்படிங்கிற நூல்களாக இருக்குது. திருவள்ளுவர் ஞானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இந்த யோக கலைகள், யோக சாஸ்திரங்கள், மருத்துவ தகவல்கள் இதை பற்றிலாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் திருக்குறளோடு நாம் வந்து நிற்கக்கூடாது. திருக்குவள்ளுவரை போற்றுகின்ற நாம் வந்து திருக்குறளையும் கடந்து நிறைய நூல்களை, திருவள்ளுவர் நூல்கள்லாம் எடுத்து அவர் சொன்ன அந்த சூஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள், அந்த ஞானங்களை உள்வாங்கிக்கிட்டு யார் ஒருவர் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அந்த திருவள்ளுவரை நம்ம போற்றுவதற்கு, நம்மவர்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு உரித்தாகும். திருக்குறள் இன்னும் நம்ம சில விஷயம் நிறைய குரல்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். ரொம்ப அற்புதமான குரல்கள், நிறைய குரல்கள் இருக்குது. நான் அடிக்கடி வந்து சன்மார்க்க ஸ்பீச் செய்தாலும் சன்மார்க்க ஸ்பீச்சில் வந்து உதாரணத்துக்கு வந்து நான் திருக்குறளை நிறையா வந்து சொல்வதுண்டு. அதுபோல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சிந்தனை செய்யணும், சிந்திச்சு தான் பார்க்கணும். அந்த 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 செயலனுடைய உண்மைத்தன்மையை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் குரல்லாம் இருக்குது. அது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற. அறிவுங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு பொருளுடைய சுபாவங்களை தெரிந்து கொள்வது வந்து இந்திரிய அறிவு. ஒரு பொருள் எதுக்காக பயன்படும்
அப்படின்னு சொல்லுவது நினைப்பது வந்து கரண அறிவுகள். ஆனால் உண்மையான அறிவு என்பது என்ன அப்படின்னாக்க, அதோடைய மெய்ப்பொருள், அதுக்கு உண்மையான காரணம், அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த செல்ஃப், அந்த ஒரு பொருளில் ஒரு செயலில் எது செல்ஃபு, எது ஆதாரமாக சாட்சியாக நிற்கிது அப்படின்னு உண்மை மெய்ப்பொருளை நாம் வந்து காண்பது தான் அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய பொய்மைத்தன்மையை நீக்கிவிட்டு, அதனுடைய சுபாவங்களை நீக்கிவிட்டு, அதனுடைய புற விஷயங்களை நீக்கிவிட்டு, அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அதனுடைய நிலைப்புத்தன்மை, அதை பற்றி தெரிந்து கொள்வது தான் உண்மையான அறிவு அப்படின்லாம் சொல்கிறார். இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப பெருமைக்குரியான வாழ்க்கை, நான் வந்து வசதியாக வாழ்ந்துட்டேன், மனைவி மக்களோடு வாழ்ந்துட்டேன், நான் வந்து காரோடு வாழ்ந்த சிறப்பு, நான் அந்த பதியோடு வாழ்ந்த சிறப்பு, அதோடு வாழ்ந்த சிறப்பு, இதோடு வாழ்ந்த சிறப்பு அப்படின்லாம் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஏமாந்து கொண்டு வாழ்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கை வந்து பெரிய வாழ்க்கை இல்லை, இது வந்து ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அப்படின்றதுக்கெல்லாம் திருவள்ளுவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதாவது நெடுநல் உல ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகம் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி ஒரு பெருமைக்கு உள்ளது இல்லை தம்பி. இந்த உலகத்தில் நீ எவ்வளோ தான் வாழ்ந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மண்ணோட புதைச்சிடுவாங்க, ஒன்றும் கொண்டுட்டு போக முடியாது. நெடுநல் உல ஒருவன், நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை, இன்னைக்கு இல்லை அப்படின்னு லட்சண உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. அப்போ நீ வாழ்கின்ற உலகம் என்பது இந்த லட்சணத்துக்கு உள்ளது. நேற்றுக்கு இருந்தவன் இன்றைக்கு இருக்க மாட்டான், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அதனால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு உனக்காக காத்திருக்குது. அந்த வாழ்வை வாழ்வது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்றலாம் நம்ம நிலைப்புத்தன்மை. இந்த உலகம் என்பது ஒரு நிலையாமை, இந்த உடம்பு என்பது ஒரு நிலையாமை, இந்த இளமை என்பது ஒரு நிலையாமை, இந்த செல்வம் என்பது ஒரு நிலையாமை. அதனால் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதில் உனக்கு புரோஜனம் இல்லை தம்பி அப்படின்ட்டு நமக்கு திருக்குறள் வந்து சொல்லியிருக்கிறார். இன்னொன்று, மலர்தனிய மாந்தர், மலர்தனிய நீர்மட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனிய உயர்வு. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய உயர்வு அப்படி என்பது வந்து புறத்தில் இருக்கின்ற உயர்வு இல்லை. புறத்தில் நம்ம பார்க்கின்ற, புறத்தில் செல்வத்தில் பார்க்கின்ற உயர்வு செல்வம் வச்சு கொண்டவன் உயர்ந்தவன் இல்லை, பட்டம் வாங்கி கொண்டவன் உயர்ந்தவன் இல்லை, உலகத்தில் பெருமை பதவி உள்ளவன் உயர்ந்தவன் இல்லை. சரி, உயர்ந்தவன்ங்கிறது யார் அப்படின்னா அவனுடைய உள்ளம் உயரணும். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற ஒரு உள்ளம் ஒருவனுக்கு வேணும். அவன்தான் உயர்ந்த உள்ளவன். அந்த உள்ளம் எவனுக்கு உயர்ந்திருக்கின்றதோ அதுதான் அவனுடைய உண்மையான உயர்வு அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு மலர், ஒரு தாமரை மலர் வந்து ஒரு 5 அடி குளத்தில் வந்து அந்த அளவு இருக்கும். அதே நீர் மட்டம் வந்து ஒரு 10 அடி உயரத்தில் தண்ணீர் மட்டம் இருந்துச்சுனாக்க அந்த தாமரையுடைய அளவும் 10 அடியாக இருக்கும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிட்டோ அந்த அளவுக்கு தான் அவனோட உயர்ந்த உயர்வான வாழ்க்கை என்பது, உயர்ந்த மனிதன் என்பது, அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதோ அதுதான் உண்மையான உயர்வு அப்படின்லாம் நமக்கு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கின்றார். இன்னும் நிறைய குரல்கள், 1330 குரலில் வந்து ரொம்ப அற்புதம் காமத்துப்பால் இன்னும் பொருட்பால் பற்றிலாம் பேசி கொண்டிருந்தா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஆன்மீகம் சம்மந்தமானதுன்னாங்க. ஆனால் அறத்துப்பாலில் இருந்து மட்டும்தான் என்னுடைய பாடல்கள், என்னுடைய குரல்கள்லாம் இருக்கும். இன்னும் உலகியல் பற்றினா, அந்த உலகம் வந்து உலகியல் பற்றி முக்கியத்துவம் கொடுத்ததுனால உலகத்தை பற்றியும் பொருட்பால நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. காமத்துப்பால நிறைய விஷயங்கள் வந்து இல்லறம் வாழ்க்கையும் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. திருக்குறளில் இல்வாழ்க்கை அடையணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து அன்பும் மரணம் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்குது. ஒரு இல்வாழ்க்கை என்பது அன்பு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு மட்டும் இருப்பது இல்வாழ்வு இல்லை, அறத்தோடு வாழணும். அந்த ஒரு மணமக்கள் என்பது அறத்தோடு வாழணும், எத்திக்கலாக வாழணும், யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழணும், அந்த பஞ்சமாக பாவங்களை ஈடுபடாமல் வாழணும். அதுதான் அன்பும் அறனும் உடத்தாயின். அன்பு மட்டும் இருந்துட்டால் போதாது, அறன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அறனும் உடத்து யார் ஒருவருக்கு இருக்கின்றதோ அவர்களோட தான் வாழ்க்கை தான் இல்வாழ்க்கை அப்படின்றார். அந்த இல்வாழ்க்கையின் பயனாக பெறுகின்றது வந்து குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வம் பற்றி திருக்குறளில் பேசும்போது, ஒரு மனிதன் வந்து பெறுகின்ற பெரிய பேர் வந்து குழந்தை செல்வம். இந்த குழந்தையினுடைய பேச்சு, குழந்தையினுடைய ஓசைகள், குழந்தையினுடைய சிரிப்புகள், அது கூட திருவள்ளுவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது குழலினிது குழினிது குழலினிது என்பர் மக்கள் மழையை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. அதாவது குழல் ஓசை இனிதாக இருக்குது, இயல் வீணை ஓசை இயலாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. யார் யார் ஒரு குழந்தையினுடைய, ஒரு குழந்தையினுடைய அழுகை குரல், ஒரு குழந்தையுடைய வார்த்தை ஓசையை கேட்காதவங்க தான் இது பெருசுன்னு சொல்லுவாங்க. அதை காட்டிலும் பல மடங்கு பெருசு ஒரு குழந்தையினுடைய வார்த்தை, குழந்தையினுடைய அழிவு,
ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு அப்படின்லாம் குழந்தை பெறுவதனுடைய பயனை பற்றியும் குழந்தையினுடைய சிறப்பை பற்றியெல்லாம் நமக்கு வந்து திருக்குறளில் வந்து சொல்லப்படுது. திருக்குறளில் வந்து திருக்குறள் நான் சொன்ன மாதிரி எங்களுடைய பார்வையில் திருக்குறள் என்பது ஒரு ஞான நூல், திருக்குறள் என்பது ஒரு யோக நூல், திருக்குறள் என்பது ஒரு கடவுள் அருளை பெறுவதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மரணமில்லா பெருவாழ்வுக்கான சாதா கல்வி. அப்படிதான் நாங்கள் வந்து சித்தர்களை வணங்கி கொண்டு இருப்பவர்கள். அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்து திருவள்ளுவரை வந்து பார்க்குறோம். அதை வந்து யோகத்தில் திருவள்ளுவர் ஞானத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து புலப்படும். அப்போ முதல் முதல் அதிகாரத்தில் வந்து கடவுளுடைய அருளை பெறுவதற்கு கடவுள் தன்மையை பெற்றால் என்னென்ன பயன்கள் அப்படின்லாம் முதல் கடவுள் வாழ்த்தில் ஒரு 10 குறள் சொன்ன திருவள்ளுவர் வந்து இந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்கு பிறவி பெருங்கடல் நீங்குவதற்கு அடிப்படையானது எது அப்படின்னாக்க இரண்டாவது குறள் வான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவார். இந்த வான் சிறப்பில் ரொம்ப 10 குறள், ஒவ்வொரு குறளும் ரொம்ப அற்புதமான குறள். முதல் குறளே சொல்லுவார், வான் என்று உலகம் வழங்கி வருதலால் தான் தம் அமுதம் என்று உணரப்பெற்று. மழை நீரை சொல்வதை போன்று 10 குறள் இருக்கும். தப்பு இல்லை, மழை ஒரு புறத்தில் வந்து மழை நீரை சொல்வது போல வச்சுக்கலாம். ஆனால் ஞான திருவள்ளுவர் வந்து தெய்வ புலவர், தெய்வ ஞானி, தெய்வ யோகி என்பதனால ஒரு மனிதன் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு அவனுக்கு அடிப்படையானது 7வது தாது, ஸ்பெர்ம் என்று சொல்லக்கூடிய விந்து தான். ஒரு மனிதன் விந்தில் இருக்கின்றது ஒளி தான் ஞானம் பெறுவதற்கு அடிப்படை. இது சித்த மார்க்கத்தினுடைய கோட்பாடு. கலைகள் இரண்டு கலைகளையும் நம்ம வந்து புருவமத்தில் வந்து எழுத்தணும் அப்படின்னாக்கா அது அடிப்படை வந்து மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினியை வந்து எழுப்புது. இந்த மூலாதாரத்தில் இருக்கிற குண்டலினியை எழுப்புவதற்கு நமக்கு அடிப்படையாக தேவைப்படுது 12 ஆண்டுகள் பெண் போகம் செய்யாமல் செக்ஸில் ஈடுபடாமல் அந்த 12 ஆண்டுகள் சேர்த்து வச்ச சுக்கிலம் தான் அடிப்படை. அந்த சுக்கிலத்தை உருக்கி தான் சுக்கிலத்தில் இருந்து சக்தி எடுத்து தான் அந்த குண்டலினி வந்து தூக்க முடியும். இதுதான் சுத்த மார்க்கத்தினுடைய யோக பயிற்சி. அப்போ அதற்கு ஆதாரமானது எது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிலம். அப்போ சுக்கிலத்தை வந்து அமூர்தம் வான் என்று அப்படின்னாக்க வானத்தில் இருக்கின்ற இறைவன் உலக உலகமாக ஜென்ம ஜென்மங்களாக பல பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னென்னா நீ அதை அமுதம் என்று உணரப்பெற்று, அமுதம் என்று உணரு. எதை சுக்கிலத்தை 7வது தாது சுக்கிலத்தை வந்து நீ அமுதம் என்று உணரு. ஏன் இது எப்படி அமுதமாகும் அப்படின்னாக்க அமுதம் என்றால் அழியாத ஒரு உணவுக்கு பேர் அமுதம். அப்போது எந்த ஒரு மனிதன் வந்து அமுதத்தை உண்கின்றானோ அவனுடைய உடம்பு வந்து அழியாத உடம்பு ஆகிடும். அப்போ அமுதத்தை உண்பதற்கு அடிப்படையானது யோகத்தில் யார் ஒருவர் யோகத்தில் முக்தி அடைகின்றார்கள் அவர்களுக்கு அமுதம் சுரக்கும். யோகத்தில் முக்தி அடைவதற்கு முக்கியமான அடிப்படை பொருள் எதுனாக்க 7வது தாதி என்று சொல்லக்கூடிய சுக்கிலம். அப்போ இந்த இறைவன் நீ அமுதத்தை உண்பதற்கு நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு அடிப்படையானது இந்த சுக்கிலம். அதனால தான் 2வது குறளே வான் சிறப்பு வச்சார். இப்போ நல்லா சிந்தனை பண்ணுங்க. முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, 3வது அதிகாரம் வந்து அரண் வலியுறுத்தல், 4வது அதிகாரம் வந்து நீத்தார் பெருமை. இப்படி இருக்கும்போது இடையில வந்து ஒரு மழையை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? லாஜிக்க சிந்தனை படி பாருங்க. இப்ப இடையில மழையை பத்தி எதுக்கு சொல்லணும்? கடவுள் வாழ்த்துன்னு சொன்னது, அதுக்கடுத்து மழையை பத்தி நம்ம எதுக்கு சொல்லணும்? இப்ப 5 பஞ்சபூதங்களை பத்தி பேசுறாருன்னா மழை வந்திருக்கலாம், இல்ல மற்ற எம்பிரிக்கல் உள்ள மண்ணு பத்தி பேசுறாரோ, இல்ல நிலத்தை பத்தி பேசுனா அவர் மழையை பத்தி பேசியிருக்கலாம். கடவுள் வாழ்த்துன்னு பேசிக்கிட்டு கடவுள் வாழ்த்து பத்தி வலியுறுத்திட்டு 2வது அதிகாரமே ஏன் மான் சிறப்பு சொல்றார் அப்படின்னாக்க அவர் மழை நீரை சொல்வது போல மறைமுகமாக ஆழமாக அவர் உடம்புக்குள் இருக்கின்ற 7வது தாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெர்முடைய முக்கியம். யோகதாக சன்னியாசியாக போவாங்க, யோகத்தில் இருக்கின்றவர்கள் சன்னியாசம் போவதற்கான காரணங்களை தான். 12 ஆண்டுகள் வாசி யோகம் கொண்டு சக்தி செய்து அதுக்கு 12 ஆண்டுகள் இந்த சுக்கிலத்தில் வந்து வீண் பண்ணாமல் யார் ஒருவர்களை யோகம் செய்கின்றார்களோ கலையை வந்து சுழிமுனையில் செலுத்துகின்றார்கள் அவர்கள் வந்து திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த பராபரையை அடைவதற்கு அடிப்படையாக இருக்கு. அதனால தான் வந்து திருவள்ளுவர் வந்து 2வது அதிகாரமே வான் சிறப்பு அப்படின்னு சொல்றார். ஆனால் நிறைய திருக்குறளை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள் தமிழ் புலவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் கல்லூரி காலத்திலையும் நிறைய புலவர்கள்லாம் பேசிட்டேன், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவரை வந்து புலவராக தான் பார்க்குறாங்க, திருவள்ளுவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்கல, திருவள்ளுவர் வந்து ஒரு பராபர சிவமாக பார்க்கல. ஆனால் திருவள்ளுவர் வந்து ஒரு பராபர சிவம், பராபரை கடவுளர், 100% வரைக்கும் அவர் பராபரை கடவுளாக வாழ்வார். அதுக்கு அடிப்படையானது என்ன அப்படிங்கிறத 2வது குறளில் வான் சிறப்பாக சொல்கிறார். ஏன்னா திருவள்ளுவர் ஞானில் வந்து இந்த யோக விஷயத்தை, இந்த யோக ஞான தகவல்களை வந்து கண்டிப்பாக நாம் வந்து சொல்லி ஆகணும், தெரிஞ்சாகணும். அப்போ
ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஏழாவது தாது வந்து மனிதனுக்கு அமுதத்தை சுரக்கக்கூடியது. அமுதத்தை பெறுவதற்கு, அழியாத வாழ்வை பெறுவதற்கு இந்த ஏழாவது தாது அவசியம். அதனால் வீணில் விரயம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீ அது அமுதம் என்று உணரு அப்படின்னு முதல் குரல் சொல்ல. ஓகே, அதே வான் சிறப்பில் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்பார். மழை என்னாக்கா மேலே இருக்கிற மழையே ஒரு கருத்து. இன்னும் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழாவது தாதாக சொல்கிறார். அந்த பத்து குரலும் அதை பற்றி தான். ஒரு மனிதனை பருவம் வந்தவுடனே பன்னிரெண்டா வயதில் வந்து அந்த மனிதனுக்கு வந்து சுக்கிலம் ஊறும். சுக்கிலம் பன்னிரெண்டா வயதில் ஊறும்போது குரல் வலிமை மாறும், மீசை வரும், அவனுக்கு வந்து காமம் வந்து ஊறும். அப்போ தான் காமம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த மனிதனை காமத்தில் ஈடுபடுத்தி அந்த சுக்கிலம் அவனை வந்து கெடுக்கும். ஓகே, சுக்கிலம் உணர்வுகள் காமத்து வழியாக அவர் அந்த மனிதன் போகாமல் அதே சுக்கிலத்தை பயன்படுத்தி யோகத்தில் செலுத்துகிறான், யோகத்தில் ஈடுபடுறான் அப்படின்னா அதே சுக்கிலம் தான் அவனை கடவுள் உலகத்துக்கு எடுக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வை மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. அப்போ நம்ம தெளிவாக விளங்கிக்கணும். இதே சுக்கிலத்தை கெடுப்பதும் இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே பிரதியை உண்டு பண்ணிடுறோம். என்னால் கடவுளர்களே பெற முடியலை. கடவுள் வந்து ஒரு டெக்னிக்கலாக தான் நமக்கெல்லாம் கொடுத்துக்கிறார். உனக்குள்ள இருக்கிற சுக்கிலத்தை பயன்படுத்தி ஒன்று கடவுளர்களை நீ பெறு. இல்லாத பட்சத்தில் நீ வந்து இல்லை காமத்தில் ஈடுபடனா என்னால் முடியாது, என் பிள்ளை வந்து அவர்கள் பெற்றுடுவான் அப்படின்னு ஒரு பிரதியை உண்டு பண்ணு. ஒரு பிரதியை உண்டு பண்ணால் அவன் வந்து கடவுளை வருவான், அவனாவது யோகத்துக்கு வருவான். உன நீ வா, இல்லைனா நீ ஒரு பிரதியை உண்டு பண்ணு, அவனாவது கடவுளர்களே பெறட்டும் அப்படிங்கிற ஒரே ரெண்டு விஷயத்த ஒரே பொருளில் வந்து வச்சிருக்கிறார். கடவுள் எவ்வளோ ஒரு ஞான நிலையிலிருந்து இந்த உலகத்தை கையாள்வார் அப்படின்றதுக்கு இதுதான் சான்று. அதே ஏழாவது தாதுவை வெளிவிடாமல் வச்சா நாம் வந்து யோகத்தில் வாழலாம். அதே ஏழாவது தாதுவை வெளிவிட்டால் அதனால் உருவாகி ஒரு குழந்தை வந்து உருவாகி அது கடவுள் அவர்களை பெருமை பெறும். அப்படி ரெண்டு விஷயத்தை வந்து ஒரே பொருளை வச்சுட்டார். இப்படி பாசிட்டிவாக நம்ம போகிறதும் நெகட்டிவாக நம்ம போகிறதும் அவரவர் கையில் தான் இருக்குது. ஆனால் தான் அது வந்து அமுதம் என்று நீ உணரு அப்படின்னு திருக்குறளில் ரெண்டாவது குறளையும் நமக்கு வந்து அற்புதமாக நமக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். அதனால் திருக்குறளில் சொல்லப்பட்ட அந்த பத்து குறள்களும் வந்து ஏழாவது தாதுவைத்தான் அடிப்படையாக வைத்தது அப்படின்பது தான் அடியனுடைய பார்வை. நான் யோகத்தில் இல்லைன்னா அதோட முக்கிய சுக்கிலத்தை முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஞான நூல்களை நிறைய விஷயங்களில் வந்து திருவள்ளுவர் நமக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். அது திருவள்ளுவர் ஞான வெட்டியா, திருவள்ளுவர் ஞானம், திருவள்ளுவர் யோகனான சாஸ்திர திரட்டுகள் எல்லாம் வாங்கி படிங்க. கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு சாதாரண புலவராக மட்டும் நம்ம வந்து பார்க்காம திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமான கடவுள், திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு தமிழர், நம் உலகத்தில் நம் தேசத்தில் தோன்றிய ஒரு அற்புதமான கடவுள். திருவள்ளுவரை திருக்குறளை ஃபாலோ பண்ணினா அவர் காட்டுகின்ற அந்த பராபரி எல்லை கடவுளை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் அந்த பிறவியை ஒழித்து நம்ம வந்து அந்த கடவுள் தன்மையை வந்து பெறலாம். திருக்குறள் ஏகப்பட்ட திருக்குறள் ஏகப்பட்ட அற்புதமான விஷயங்களை அற்புதமான தகவல்கள் எல்லாம் கொண்டது. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு திருக்குறளை படிங்க. படிப்பது மட்டும் இல்லை, கற்க கசடு அற. கற்றுக்கொண்டால் மட்டும் போகாது, படித்து கொண்டால் மட்டும் போதாது, தெரிந்து கொண்டால் மட்டும் போகாது. முதல்ல கற்க கசடு அற, நம்ம கற்றுக்கொள்வதே கசடு அற கற்றுக்கணும். திருக்குறள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கற்க வேண்டியதெல்லாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பவை கற்ற பின் எது எதெல்லாம் கற்றுக்கணுமோ, இப்போ திருக்குறள் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கின்றார் அப்படி எல்லாத்தையும் கற்கணும். கற்பவை எல்லாம் கற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு நிற்க அதற்கு தக, அதுக்கு தகுந்தா மாதிரி நாம் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்ல நிற்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமான சித்தர், ஒரு அற்புதமான ஞானி, ஒரு அற்புதமான யோகி, ஒரு அற்புதமான கடவுள். அதனால் வந்து கற்க வேண்டியதை கசடர தெளிவாக கற்றுக்கொள்வது மிக மிக அனுதேசியம். ரெண்டாவது வந்து திருவள்ளுவர் தினசரி வழிபாடுகள் வந்து செய்யணும், தினசரி தியானங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து திருக்குறள் சொல்லப்படுது. அதாவது கட்டதனால் ஆய பயனின்கொள் வாழிவன் நற்றால் தொழாரினேன். நீ படித்துக் கொள்வதனாலேயும் பிரயோஜனம் இருக்காது சரிங்களா. படித்ததை வழிபாடு செய்யும், இறைவனை வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு மதங்கள்லேயும் ஐந்து வேலை வழிபாடு இருக்குது, ஆனால் நமக்கு வந்து ஆறு வேலை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படுது. அதாவது வைகரை காலையில் அஞ்சு மணி, ஏழு மணி காலையில், மதியம் பன்னிரெண்டு மணி, அடுத்து ஈவினிங் அஞ்சு மணி, ஈவினிங் ஏழு மணி, இரவு பன்னிரெண்டு மணி, இந்த மாதிரி ஆறு வேலை வழிபாடுகள் வந்து கடவுளை வந்து நம்ம தினசரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ திருவள்ளுவர் அதான் சொல்கிறார், நீ படித்ததுனால என்ன பிரயோஜனம், படித்ததுலாம் வீட்டில் இருக்குது,
நீ வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம், உனக்கு அது பயனாக போறதில்ல. அதனால் வாழ இறைவன் தொழாறு, நீ வந்து தொழணும், நீ வந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யணும். இறைவனை வழிபாடு செய்தாதான் நீ வந்து கடவுளருடைய அருளை வந்து பெற முடியும் அப்படின்றது நமக்கு வந்து திருக்குறள் வந்து சொல்லி காட்டப்படுது. நிறைய அற்புதமான தகவல்கள் திருக்குறளை ஆய்வு செய்கின்றவர்களது. திருக்குறளை ஒரு கடவுள், திருக்குறளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கடவுள் அருளை வந்து பெறலாம். திருவள்ளுவர் காட்டுகின்ற அந்த பராபர சிவத்தை அடைந்து 100 சதுரங்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வாக வாழலாம். அந்த எல்லாம் வல்ல திருவள்ளுவர் நமக்கு அந்த எல்லா வல்ல நல்ல விஷயங்களையும் அருளாசியும் கொடுப்பார். அதனால் தமிழராகிய நாம் அனைவரும் திருக்குறளை அனைத்தினும் படித்து, திருவள்ளுவருடைய அனைத்து நூல்களையும் படித்து, திருவள்ளுவர் முறைப்படி வாழ்வில் நடைபெற்று எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கணும். எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களையும் நம் உயிர் போல் நினைக்கணும். அற வாழ்க்கை வாழணும், இரு வாழ்க்கை வாழணும், தவ வாழ்க்கை வாழணும், யோக வாழ்க்கை வாழணும், ஞான வாழ்க்கை வாழணும் அப்படின்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான திருவள்ளுவர் தினத்தில் இந்த இணையவழி வழியாக உங்கள் அனைவரையும் சந்தித்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கு எல்லாம் அருளியா நம்முடைய ஃபேஸ்புக் நிறுவனங்கள் மற்ற இணையதள நிறுவனங்களுக்கும் ஒரு நன்றி கூறி, இதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி கூறி, உங்களுக்கும் இந்த திருவள்ளுடைய ஆசி கிடைக்கணும் அப்படி என்று விண்ணப்பித்து, நமக்கு வெகு விரைவாக அந்த ஆன்மீக வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ட்டு எல்லாமல் அருட்பிரிஞ்சுவதி ஆண்டவர் திருவடியை வணங்கி போற்றி விண்ணப்பித்து இந்த சிற்றூரை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நாம் சந்திப்பிறாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அன்பன் பொய்கிப்படுகின. அருட்பேரும் ஜோதி, அருட்பேரும் ஜோதி, தனிப்பேரும் கருணை, அருட்பேரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.